ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, விண்ணக வழிபாட்டை பற்றி நேற்றைய தினம் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து 5 அந்த வழிபாட்டில் நடப்பவற்றை இன்னும் விளக்கமாக கூறுகின்றது. இவ்வதிகாரத்தில் மொத்தமுள்ள 14 ஒரு நாடக அமைப்பில் தருகின்றார் யோவான். முதலில் அரியணையில் வீற்றிருப்பவர் கையில் சுருளேடு. அந்த சுருளேடு முத்திரைகளால் பொறிக்கப்பட்டுள்ளது. முத்திரையை உடைக்கும் தகுதியுடையவர் யார் என்ற கேள்வி. முத்திரையை உடைக்க எவருமில்லையே என்று யோவான் அழுதல். யூதாவின் சிங்கம் முத்திரையை உடைத்து ஏட்டுச் சுருளை பிரித்து விடுவார் என்ற அறிவிப்பு. ஆட்டுக்குட்டி, பிறகு ஏட்டுச் சுருளை எடுப்பது. இறுதியாக ஆட்டுக்குட்டிக்கு செலுத்தப்படும் நீண்டதொரு வழிபாட்டோடு இக்காட்சி முடிகிறது. இந்நாடகத்தின் கதாநாயகரான இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக அறிமுகப்படுத்துகிறார் ஆசிரியர். இது கிறிஸ்தவ நம்பிக்கையில் எழுந்த உருவக அடையாளம். மெசியாவின் வருகையை யூதர்கள் யாவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். யூதாவின் சிங்கமாக, அதாவது அரசியல் சமூக ஆற்றல் கொண்டு, ரோமை பேரரசை முறியடித்து புதியதோர் அரசை நிறுவும் ஓர் அரசியல் மெசியாவாக வருவார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் எசையா 53 கூற்றுப்படி, துன்புறும் ஊழியனாக நாசரேத்தோர் இயேசு உலகின் மீட்பராக இவ்வுலகில் தோன்றினார். நீதி, அன்பு, மன்னிப்பை இந்த உலகில் போதித்து வாழ்ந்து காட்டிய அவர் ஆட்டுக்குட்டி போன்ற பலவீனமான நிலைப்பாட்டை எடுத்தார். இயேசுவின் இந்த நிலைப்பாட்டை யூதர்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டனர். இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியைப் போன்று மனிதர்களின் பாவங்களுக்காக தமது உயிரை கையளித்தார். அவர் சிந்திய இரத்தம் மானிடரின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சாத்தானுக்கு அடிமைப்பட்ட உலகத்தை மீட்பதற்கு விலையாகவும் அமைந்தது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னொரு தோற்றம் இருந்தது. இந்த ஆட்டுக்குட்டி பலவீனமானதல்ல, தோல்வியுற்றதல்ல, மாறாக அளவில்லா ஆற்றலோடும் ஞானத்தோடும் தீமையை எதிர்த்து போராடும் வெற்றி வீரர். 7 கொம்புகள் ஆற்றலை குறிக்கின்றன, 7 கண்கள் ஞானத்தை குறிக்கின்றன. சாத்தானை கிறிஸ்தவர்கள் வெல்ல முடிகிறது. அவர் இறக்கவில்லை, இயேசு உயிர்த்து விட்டார். சிலுவையில் அவரை கொன்றுவிட்டதாக எண்ணியிருந்த யூதர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதனால்தான் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் என்று இயேசுவே கூறுகிறார். நம்பிக்கை போராட்டத்திலும் நெருக்கடியிலும் நம்பிக்கையிழந்து தவிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆட்டுக்குட்டியாக இருந்த இயேசு கிறிஸ்து சிங்கமாக மாறிவிட்டார் என்ற செய்தியும், அவர் எல்லா தீமைகளையும் அழிக்க வல்லவர் என்ற உண்மையும் மாபெரும் நம்பிக்கையை அளிக்கின்றது. பிரியமானவர்களே, துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற இந்த பகுதியை பாருங்கள். இறுதியாக இயேசு கிறிஸ்துதான் வெற்றி வீரர். அவரே நமக்கு எல்லாவித அற்புதங்களையும் செய்வார் என்று நம்பி நம்முடைய துன்பத்தினோடே கூட ஆண்டவருக்கு பிரமாணிக்குமாயிருக்க இன்றைக்கு நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் இன்றைய வாழ்த்தொலி திருப்பாடல் 95 உரைப்பது போல நம் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறோம். உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாக இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் விடுத்த மனமாற்ற குரலுக்கு செவிமடுக்காத எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் பொங்கி அழுதார். தன் நண்பன் லாசரின் இறப்பை குறித்து அவருடைய கல்லறை அருகே அழுத ஆண்டவர் இப்போது எருசலேமுக்காக கண்ணீர் வடிக்கின்றார். அதற்கு நேர இருக்கின்ற அழிவை நினைத்து பார்த்து கலிலேயாவிலிருந்து ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டார். தலைநகரான எருசலேமுக்கு வழக்கமாக மகிழ்ச்சியின் பாடல்தான் ஒலிக்கும். இந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு திருப்பாடல் உரைப்பது போல
ஆண்டவரின் இல்லத்திற்கு செல்வோம் எனும்போது மகிழ்ச்சியால் என் இதயம் நிறைந்தது என்கின்றார்கள். ஆனால் கண்ணீர் சிந்துகின்ற ஆண்டவரை இங்கே பார்க்கிறோம். அவருடைய அன்புக்குரிய நகரம் அமைதிக்குரிய வழியை அறியவில்லை என்று நொந்து கொள்கிறார். கடவுள், உன்னை தேடி வந்த காலத்தை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே என்று வேதனைப்பட்டு புலம்புகின்றார். பின்னாளில் கிபி 70 வெஸ்பாசியன் தீத்தோஸ் இவர்களால் அந்த நகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தேடி வருகின்ற காலத்தை நாமும் அறிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறோம். உண்மையாகவே அவருக்கு உண்மையுடன் நடந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவரின் அருளை எத்தனையோ முறை அபரிமிதமாக அனுபவித்திருக்கிறோம். எத்தனையோ வாய்ப்புகளை அந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நேற்று நாம் வாசிக்க கேட்டது போல 10 10 கொடுக்கப்பட்டன. ஆனால் எல்லாருமே அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினார்கள் என்று கூற முடியாது. கடவுள் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறார். புது புது கொடைகளோடு பல நேரங்களில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அவரை பார்க்க முடியாமல் நாமே தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறோம். ஆண்டவரை மறந்துவிட்டு இத்தனை வாய்ப்புகளுக்கு, இத்தனை கொடைகளுக்கு நன்றி கூறி நல்ல விதமாக வாழ தயங்கியிருக்கிறோம். அன்றைக்கு மனம் மாறாமல் இருந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர், இன்றைக்கு நம் குடும்பங்களை பார்த்து, ஊர்களை பார்த்து, நகர்களை பார்த்து, என் நாட்டை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நல்லது செய்கின்ற ஆண்டவருக்கு நன்றி கட்டவர்களாக நாம் நடக்கவே கூடாது. அன்பு ஆண்டவரே, யூதாவின் சிங்கம் தாவீதின் குலக்கொழுந்து செம்மறியான ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் வல்லமையிலும் சிறந்து விளங்கி தீமையை அனைத்தையும் அழித்தாரே, அந்த ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து உற்று பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் துன்பங்களை உமக்காக பொறுமையோடு தாங்கிக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி எங்களுடையதுதான் என்பதை நாங்கள் உணரச் செய்யும். அன்றைக்கு மனம் மாற மறுத்த எருசலேம் நகரை பார்த்து, அந்த கோவிலை பார்த்து, அவற்றுக்கு நேர இருக்கின்ற அழிவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையையும் பார்த்து, முறைகேடான நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்யும். தொடர்ந்து எங்கள் இதயங்களை கடினமாக்கிக் கொள்ளாமல் அவரது குரலுக்கு செவி கொடுத்து நலம் பெற எங்களுக்கு கற்றுத்தாரும். அமேன்.